டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை வியூவர்ஸ், நம்முடைய சேனலில் இப்போ இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் நியூஸ்னால் ஊரடங்கு நோ லாக்டவுன், அதாவது ஊரடங்கு வரப்போகிறது என்கிற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ட்ரெண்ட் நியூஸ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அதாவது லாக்டவுன் லாக்டவுன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த லாக்டவுன் இருக்குமா இல்லையான்றத இன்றைக்கி நியூஸ், அதாவது நோ லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. ஊரடங்கு வரப்போகிறது என்கிற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் கூறியுள்ளார். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் சார் கூறியதாவது, கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை அதிகரிப்பது தொடர்பாக அரசு ஆலோசித்து வருகிறது. சூழலை கண்காணித்து சூழலுக்கு ஏற்றபடி முடிவு எடுக்கப்படும். வரக்கூடிய நாட்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். முழு ஊரடங்கு வரப்போகிறது, இரவு நேர ஊரடங்கு வரப்போகிறது என்கிற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம், நம்ப வேண்டாம். 18 வயது முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள்தான் அதிகமாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். கொரோனாவுக்கு சிகிச்சை வழங்குவது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்து வருகிறோம். பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவது அரசின் வேலை அல்ல. கொரோனா பரவலை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் கூறியுள்ளாருங்க. ஸோ டோன்ட் ஸ்ப்ரெட் எனி பேண்டமிக் ஆஃப் கொரோனா அண்டு லாக்டவுன். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெனரல் ஆல் கேகேபி 24x7 அண்டு டாய்ஸ்டெக் கேகேபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் நியூஸ் ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.